மத்திய அரசால் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் மிக சிறந்த திட்டமாக கருதப்படுவது அடிப்படை தேவைகளில் ஒன்றான இருப்பிடத்தை அமைத்து தரும் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி பற்றாக்குறையை தீர்ப்பதுடன் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வாழும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை அடியோடு மாற்றி அவர்களுக்கு உறுதியாகவும் வசதியாகவும் வீடுகளை கட்டித்தரும் உத்தரவாதத்துடன் இத்திட்டம் கடந்த 2015 அனைவருக்கும் வீடு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் செயல்படுத்தி வருகின்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் பல வருடங்களாக குடிசை வீடுகளில் வசித்து வந்த மக்கள் தற்போது பயனடைந்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட கிராமப்புற பகுதிகளில் கடந்த 2021-22 நிதியாண்டில் இருந்து சுமார் 73.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,869 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். கிராமப்புறங்களில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் 86.6% இலக்கினை அடைந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம். இத்திட்டத்தின் மூலமாக தங்களது வாழ்க்கை தரம் மேம்பட்டு தற்போது மகிழ்ச்சியாக வாழ்வதாக பயனாளிகள் தெரிவித்தனர். வணக்கம், என்னோட பேர் பூபாலன். நான் வந்து பசலிகுட்ட கிராமத்தில் இருக்கோம், திருப்பத்தூர் மாவட்டம். நாங்கள் இதுக்கு முன்னால் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் பிஎம்ஏஒய் மூலிமா எங்களுக்கு மாடி வீடு கிடச்சிருக்கு. குடிசை வீட்டில் இருக்கும்போது மழை வெயிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ அந்த கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் அம்மாவை நாங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் பசிரிக்குட்டை ஊராட்சியிலிருந்து அனுராதா.